ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இது தான் உங்கள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பார்ட்டாகஸ் சீசன் டூ சீரிஸோட 10வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2வது சீசனோட லாஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்க எபிசோட்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமவே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்பார்டகஸ் மலையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு கிரிக்ஸஸ் வந்து நெமட்டஸும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் கிளாபரோட ஆளுங்களை கொல்ல போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ்ரமானோட கிளாடியேட்டர்ஸ்மா இவங்களை எல்லாருமே, அதாவது நெமட்டஸையும் அவனோட ஆளுங்களையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஸ்பார்டகஸும் மற்றவங்களுமா வந்து இவங்களை காப்பாற்றிடுறாங்க. இந்த தாக்குதலை நம்ம ஸ்பார்டகஸை காப்பாற்ற ட்ரை பண்ணி மீரா இறந்துடுறா. அதே சமயம் கிளாபரோட படைகளும் வந்துகிட்டு இருக்கதை பார்க்குறான். ஸோ மீராவை தூக்கிட்டு மலைக்கு மேலே போகிறான். ஆனால் எந்த பிரயோஜனமே இல்லை, ஏன்னா அவள் ஏற்கனவே, அதாவது ஸ்பாட்லேயே அவள் இறந்துட்டா. கடுப்பான ஸ்பார்டகஸ் நெமட்டஸை பிடிச்சி அடிக்கிறான். ஆனால் அவனும், நாங்கள் எல்லாருமே வாரியர்ஸ், எங்களால் மற்றவங்கள மாதிரி பட்டினியால் சாக முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸ்பார்டகஸும், நம்மளால் வேறு எங்கேயுமே போக முடியாது, நம்ம தான் மேலே இருக்கோம், கிளாபரோட படைகள் வந்தால் எதிர்த்து சண்டையிடலாம் அப்படின்னு சொல்கிறான். கூடவே டாக்டரையும் ஒரு கண்ணில் தையலை போட்டுக்கிட்டு வந்து ஸ்பார்டகஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதே சமயம் சண்டையில் அடிப்பட்ட ஸ்பார்டகஸோட ஆள் ஒருத்தன் கிளாபர் பிடிச்சி வச்சு விசாரிக்கிறான். ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லலை. ஸோ இதை பார்த்த ஸ்பாட் கிளாபர் அவனை கொன்னிடுறான். அதே சமயம் லலித்தியாவும் கேப்பாவில் இருக்கிறது சேஃப்டி இல்லை அப்படின்னு அவன் ரோம நோக்கி புறப்படுறான். கூடவே லுக்ரிஷியாவும் இருக்கா. இப்போ தான் லுக்ரிஷியா கிளாபர் தன்னை ஆஷருக்கு கொடுத்த விஷயத்தை சொல்கிறா. லலித்தியாவும், இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஸ்பார்டகஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் மீராவை எரிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கூடவே இப்போ கேனிக்கஸ் வந்து, நான் உன்னை முதல்ல ஒரு முட்டாள் தான் நினச்சேன், ஆனால் நீ ரொம்பவே புத்திசாலி, அதனால தான் நீ இவ்வளோ நாள் உயிரோடு இருக்க, நான் இனிமேல் உன் கூட தான் இருக்க போகிறேன், செத்தாலும் நம்ம சேர்ந்தே சாகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் ரோமுக்கு போக வேண்டிய நம்ம லலித்யா லுக்ரிஷியாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளாபர் கிட்டே வரா. அவங்ககிட்ட ரோமுக்கு போகிறத பற்றி சொல்கிறான். அவனும், ரோமுக்கு போகிறது சேஃப் கிடையாது, நீ கேப்போலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ லலித்யா செப்பியஸோட அந்த காப்பை கிளாபர் கிட்ட கொடுத்துக்கிட்டு, இது ஆஷர் தான் செப்பியா கிட்ட கொடுத்துருக்கான், அதனால தான் அவன் ஒன்றை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு இன்னும் இலக்கி விடுறான். இதுக்கப்புறமா கிளாபர் ஆஷர் கிட்ட வரான், அவங்ககிட்ட அந்த காப்பை காட்டுறான். நீ என்னக்கே துரோகம் பண்ணுற அப்படின்னு கத்தி எடுக்கிறான். ஆஷரும் சும்மா இல்லை, அவங்களோட ஆளுங்களும் கத்தி எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ கிளாபர் ஆஷரோட ஆளுங்களுக்கு அதிகமாக பணம் தரலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஆஷரோட ஆளுங்க எல்லாருமே கிளாபர் பக்கம் சரிஞ்சிடுறாங்க. கிளாபரும், நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்க, சரி உன்னோட விசுவாசத்தை ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்பார்டகஸை பார்க்க ஒரு தூதுவனாக அனுப்பிவிட்றான். ஆஷரம் மலைக்கு மேலே ஏறி அவங்கிட்ட, கிளாபர் கிட்ட நீங்கள் சரணடைய சொல்கிறான், அப்படி ஆனால் தான் உங்களை உயிரோட விடுவான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒருத்தர் கூட அவனோட ஆஃபரை ஏற்றுக்கலை. ஆஷ்ரம், சரி விதிப்படியே நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போகிறான். ஆனால் கிரிக்ஸஸ் அவனை நிறுத்தி, உன்னோட தலையை அவங்ககிட்ட கொடுத்தாலும் எங்கள் பதில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸ்பார்டகஸும் இதுக்கு ஒத்துக்கிறான். ஆனால் இப்போ இங்கே நேவியா வந்து, இவனோட உயிரை வேறு யாரும் இருக்கக்கூடாது, எனக்கு இவன் செஞ்ச கொடுமைகளுக்கு நான் தான் இவனை கொல்லவனும் அப்படின்னு சொல்லி சண்டையை தொடங்குறாங்க. ஆனால் நம்ம நேவியா நல்லா சண்டை இட்டாலுமே அதிக நேரம் தாக்குப்படுக்க முடியலை, அவளை அடித்து கீழே இட்டுறான். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக நேவியா அவனை தாக்கி கொன்னுடுறா. அவன் தலையே தனியாக எடுத்துடுறான். ஸ்பார்டகஸும் அவனோட தலையை மலைப்பாதையில் கொண்டு போட சொல்கிறான். அதே சமயம் கிளாபரை தாக்குறதுக்கும் ஒரு பிளான் போடுறான். அதாவது ரோமன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். கூடவே கிளாபருக்கும் இப்போ ஆஷரோட அந்த தலை கிடைக்கு. ஸோ அவன் தன்னோட படையப்போ ரெடியாக சொல்கிறான். அதே சமயம் லலித்யா பக்கம் பார்த்தீங்கன்னா, அவன் இப்போ நம்ம கிளாபர் சொன்ன மாதிரி கேப்போவில் திரும்பவும் வந்துட்டான். லுக்ரிஷியாவும் தனக்கு லலித்யா செஞ்ச உதவிகளுக்கெல்லாமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு லலித்யாவுக்கு பிரசவ வலி வந்துடுது. ஸோ அவளை இப்போ பெட்டில் கூப்பிட்டு போகிறான். அதே சமயம் ஸ்பார்டகஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க மலை உச்சியிலிருந்து கிடச்ச எல்லா கொடிகளையும் எல்லாம் வச்சு ஒரு பெரிய வடை மாதிரி செஞ்சு, அதில் ஸ்பார்டகஸ், கிரிக்ஸஸ், ஆக்ரான், அப்புறமா கேனிக்கஸ் இவங்க நாலு பேருமா கிளாபரோட படைகளோட கண்ணில் படாமல் அப்படியே பாதுகாப்பாக கீழே இறங்குறாங்க. அதே சமயம் மற்றவங்கள டாக்டரே தயாராகிறாரு. அதாவது ஸ்பார்டகஸ் எப்போ கீழே இருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறானோ அப்போ இவங்க தாக்குவாங்க. இப்போ ஸ்பார்டகஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ அந்த நெருப்பு குண்டு இருக்க இடத்த நோக்கி போகிறாங்க. அங்கே இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொன்னுட்டு அந்த இயந்திரங்களை கிளாபரோட சோல்ஜர்ஸ் இருக்கிற அந்த கேம்பை நோக்கி திருப்பி வைக்கிறான். இப்போ அந்த குண்டையும் விடுறாங்க. ஸோ இப்போ சிக்னல் கிடச்சதை பார்த்தது மலைக்கு மேலே இருக்க மற்ற கிளாடியேட்டர்ஸும் இறங்கி வராங்க. அதே சமயம் கிளாபரோட பாதி படையுமே இந்த தீ குண்டு விழுந்தில் இறந்துடுறாங்க. இப்போ மிச்ச பேரை கொண்டு ஸ்பார்டகஸை எதிர்க்கலாம் அப்படின்னு கிளம்புறான். அங்கே நம்ம ஸ்பார்டகஸும் மற்ற மூணு பேருமா, செத்தாலும் பரவாயில்லை சாகர வரைக்கும் சண்டை போடலாம் அப்படின்னு நாலு பேருமே ரெடியாக இருக்காங்க. இப்போ திடீர்னு சைடில் இருந்து ஸ்பார்டகஸோட மற்ற ஆளுங்க வந்து வெறித்தனமாக சண்டையிடுறாங்க.
இப்போ லலிதியா பக்கம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிரசவம் பார்க்க கேப்போவில் அந்த நேரம் எந்த வைத்தியருமே இல்லை. ஸோ இப்போ நம்ம லுக்ரேஷியாவை தான் நம்பியாவா இருக்கா. ஆனால் லுக்ரேஷியாவை பார்த்தீங்கன்னா மெதுவாக முதல்ல கத்தி எடுத்து அங்கே இருக்க அடிமை பெண்கள் எல்லாமே கொல்றா. அதுக்கப்புறமா லலிதியா பக்கம் வரா. லலிதியாவும் பயத்தில் ரொம்பவே சத்தம் போட்டு அலறா. ஆனால் அதை கேட்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அதே சமயம் நடந்துகிட்டு இருக்க அந்த வெறித்தனமான சண்டையில் கேனிக்கஸை காப்பாற்ற வேண்டி நம்ம டாக்டரு ஆஷரோட ஒரு கிளாடியேட்டர் அதனால சாகுறாரு. இதில் கடுப்பான கேனிக்கஸ் அந்த கிளாடியேட்டரோட தலையை வெட்டி எடுத்துடுறான். கூடவே கிளாபர் தன்னோட படைகளை பின்வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் ஸ்பார்டகஸோ அவனோட படைகளை தொடர்ந்து வெறித்தனமாக சண்டைகிட்டு இருக்கான், அதாவது தாக்கிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இப்போ லலிதியா பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம லுக்ரேஷியா லலிதியாவோட வயத்தில் இருந்த குழந்தையை அறுத்து எடுத்து அங்கே இருக்க ஒரு பள்ளம் பக்கம் போகிறான். அங்கேருந்து லலிதியா கிட்ட பேட்டியாட்டிஸ் எப்போவுமே ஒரு ஆண் குழந்தைக்கு தான், அதாவது ஒரு ஆண் வாரிசுக்கு தான் ஆசைப்பட்டாரு. அந்த ஆசை ஒன்னால் தான் நீ தான் கெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்திலிருந்து குழந்தையோட அப்படியே சாடிடுறா. லலிதியாவும் அப்படியே மயங்கி விழுந்து இறந்துடுறா. கூடவே கடைசியாக ஒரு வழியாக கிளாபரும் ஸ்பார்டாகஸும் நேருக்கு நேர் மோத வேண்டிய அந்த நேரம் வருது. கிளாபரும் நான் கண்டிப்பாக ஒரு அடிமை கையினால் சாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஸ்பார்டாகஸோ அவனை குத்தி அவனை முட்டி போட வச்சு அவனை கொன்னுடுறான். ஒரு வழியாக போர்லையும் ஜெயிக்கிறாங்க. ஆனால் கிளாபர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்னா, இதோட எதுவுமே முடிய போகிறது கிடையாது, ரோம் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை உங்களுக்காக அனுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் செத்து போவான். ஸ்பார்டாகஸும் அவங்க வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சுற்றி இருக்கிற எல்லாருமே ஸ்பார்டாகஸ் ஸ்பார்டாகஸ்னு அவனோட பேரை சொல்லி கத்துறாங்க. இதோட இந்த 10வது எபிசோடு முடியுது, இந்த 2வது சீசனும் முடியுது. ஸோ இனிமேல் அடுத்த சீசனில் எல்லாம் திருப்பங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.